வணக்கம் அனைவருக்கும். விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். முழுமுத கடவுளாகிய விநாயகனை தொழும் பொழுது நம் வினைகள் எல்லாம் தீர்ந்து நல்லதே நடக்கும். நம்ம இப்போ வந்து கொழக்கட்டை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து கேபேஜ் வச்சு கொழக்கட்டை பண்ண போகிறோம். இது நீங்கள் ஒரு டயட் கொழக்கட்டையும் கூட வச்சுக்கலாம். நம்ம இதில் வந்து தேங்காய் சேர்த்தாமல் நம்ம பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போல ஆயில் விட்டுக்கலாம். கடுகு ஒரு 1 டீஸ்பூன் போல ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். ஃப்ரெண்ட்ஸ், கடுகு பொரிஞ்சிருச்சு. வெள்ளை உளுந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். வரமிளகா நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் வந்து ஒன்றா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் வரமிளகாவே ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்துக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேபேஜை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய்க்கு பதிலாக இந்த கேபேஜ் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் கேபேஜுக்கு பதிலாக எல்லா வெஜிடபிளும் ஆட் பண்ணி முடி. நீங்கள் வெஜிடபிள் குழப்பட்ட முடி நீங்கள் செஞ்சுக்கலாம். காய் வந்து நல்லா வணங்க தேவையில்லை. இப்போ நம்ம வந்து இதில் 2 பங்கு வந்து இட்லி அரிசியும் 1 பங்கு பச்சரிசியும் மாவாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கு வந்து ஸ்வீட் கொழக்கட்டை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா, மாவு, வெள்ளத்தை வந்து தண்ணியில் கரைச்சி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். வடிகட்டி 1 கப்பு தேங்காய் எடுத்துருக்கோம். ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் எண்ணெய். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்குறோம். ஆயில் ஊற்றிக்கோங்க. மாவு ஆட் பண்ணிக்கலாம். மாவு வந்து எண்ணெயில் நல்லா வேகணும். மாவு நல்லா எண்ணெயில் வெந்த பிறகு நம்ம அடுத்தடுத்து ஒரு பொருளாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வெள்ளப்பாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மாவு வந்து கரண்டியில் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. வெல்லம், மாவு, எண்ணெய் மூணும் சேர்ந்து நல்லா வேகணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெய் ஃபைனலாக 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மாவு, வெல்லம், எண்ணெய், நெய் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள். இதுதான் பதம். இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் வந்து 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் வந்து 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஸ்வீட் கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அடுத்து கார கொழுக்கட்டை வேக வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கார கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு.